லாஸ்ட் வீக் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். கிங் ஸ்டேஜ் பற்றி 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. இந்த வீக் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்லேவ் ஸ்டேஜ் ஃப்ரம் ஏஜ் 6 to 12, அதுக்கான பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல், பிகாஸ் கண்டிப்பாக பெர்மனண்ட்டான பேரண்டிங் சொல்யூஷன்ஸ் நான் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம், நான் அதுக்கான சொல்யூஷனோட நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை நான் சந்திப்பேன். ஸோ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப குட் நியூஸ் உங்களுக்கு அது. ஸோ நீங்கள் நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்டேஜில் தாங்க. 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால 5 ஆனதுக்கு அப்புறமே வந்து நீங்கள் நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணணுங்க. நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா அதில் ரொம்ப ஃபர்மாக இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடவே கூடாது அவங்க பிடிவாதத்துக்காக. அதனால நீங்கள் தோத்தும் போயிடுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோவை கடைசி வரைக்கும் ஃபர்மாக நில்லுங்க. அவங்களோட பிடிவாதத்துக்கு தோத்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டீச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி டீச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 3 வழியில் நம்ம டீச் பண்ணணும். ஒன்று வந்து பனிஷ்மெண்ட்ஸ், அதாவது அதுக்கான கான்சிக்வன்சஸை கொடுக்கறது மூலமாக நம்ம சொல்லணும். செகண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவார்ட்ஸ். தேர்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ரிஷியேஷனுங்க. இது மூணுமே எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணுறது, க்ரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்றதோட நான் இன்னொரு வீடியோ பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது டெய்லி ப்ரேயர் பழக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். நம்ம ஏன் ப்ரே பண்ணுறோம், நம்ம எதுக்காக ப்ரே பண்ணணும், அண்ட் காடுன்றது என்ன, கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்றதையும் விளக்கிறதுக்கு தனியாக ஒரு சின்ன கதையோட தனியான ஒரு வீடியோ பதிவு நான் போடுறேன் ஃபியூச்சர் வீடியோஸில். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா ரீடிங். நம்மளோட இன்டெலெக்சுவல் இதுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கறதுங்க குழந்தைங்களுக்கு. ரீடிங் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏஜ் 1 to 17க்குள்ளே எப்படி ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸாக, அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து நான் இன்னொரு விஷயம் பதிவு பண்ண விரும்புகிறேன். LSRW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எல் ஃபார் லிசனிங், எஸ் ஃபார் ஸ்பீக்கிங், ஆர் ஃபார் ரீடிங், அண்ட் டபிள்யூ ஃபார் ரைட்டிங்க. ஸோ LSRWன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிசனிங் ஸ்டேஜ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 1 இயர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கதை சொல்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு 8 மாதம் 9 மாதம் குழந்தையிலேருந்தே நம்ம வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2.5 to 3 வயசுல எல்லாமே குழந்தைங்க ஸ்பீச் அந்த ஸ்பீக்கிங் டைமில் இருக்கும். அதனால் இது வந்து சரியான தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7-8 இயர்ஸில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ரீடிங்க்கு வந்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேணாம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வரும், இது இப்போ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு லிசனிங்கில் அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வருவீங்க. அப்புறம் ஸ்பீக்கிங், அவங்கள நல்லா பேச விடுங்க. அவங்க நீங்கள் சொல்லி கொடுத்த கதையை வந்து ஏதாவது அவங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கம்பல் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி இது பண்ணாதீங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அவங்கள லிசன் மட்டுமே பண்ண விடுங்க. அவங்களா பேசுவாங்க, அவங்களா ஷோ அப் பண்ணுவாங்க. மம்மி மம்மி நான் அந்த கதை சொல்லட்டுமா, அப்பா இந்த கதை சொல்லட்டுமா, அம்மா நான் சொல்லட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்காதீங்க, மெமரி பண்ணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஸோ லிசனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கிங், அப்புறம் ரீடிங், அப்புறம் ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு ஆட் ஆன் டிப்பாக கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நான் போடுறேன். முன்னாடி போட்டிருந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ரீடிங் ஹேபிட்காக. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூடுங்க. இது வந்து கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் சொன்னேன் ப்ரேயர்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, இன்டெலெக்சுவல் ஹெல்த்துக்காக நம்ம ரீடிங் ஹேபிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்காக கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியங்க. ஃபீலிங் தேங்க்ஃபுல்னஸ், நம்ம பேரண்ட்ஸ்க்காக தேங்க் பண்ணணும். அப்புறம் வந்து நமக்கு என்னென்ன பொருள் இருக்குது, நமக்கு மேலே கூரை இருக்குது, நம்மளை சுற்றி ஜனங்க இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, இதுக்கெல்லாமே நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது எல்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை ஜேர்னலிங்னு கூட போட்டு டெய்லி உட்காந்து எழுதலாம். அதுவும் ஒரு ஹாப்பினஸ் ப்ராக்டிஸ் மாதிரி தான் அது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் உட்காந்து அவங்கக்கிட்ட கேளுங்க, என்னென்ன நம்ம இன்றைக்கி தேங்க் பண்ணுறவங்க, நமக்கு என்னென்ன நடந்தது, சந்தோஷமான விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களை அதுக்கு தேங்க் பண்ண சொல்லுங்கள். ஸோ கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து டீச் பண்ணியே ஆகணும். டெய்லி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 6th பாயிண்ட்டுங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்.
பிசிக்கல் ஹெல்த் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்களும் கூடவே சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாகவே மாடல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணிடாதீங்க, மாடலிங் மூலமாகவே கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன், இதை நீயும் செய்யலாம், நீயும் செய், நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு டோனில் நீங்கள் போயிட்டே இருங்க. இதை பற்றி இந்த மாடலிங் பற்றி வந்து நான் இன்னும் நான் டீட்டெயில்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அதில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னும் டீட்டெயில்டாக. ஸோ வந்து அந்த மாதிரியே நீங்கள் கொண்டு போங்க. காலைல ஒரு 5 minutes போதும் அவங்களுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 6 points நான் இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து இன்னொரு தடவை பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நோ இஸ் எ நோ, ஸோ பி ஃபர்ம். நோன்னு சொல்லிட்டிங்கன்னா நோ தான், கடைசி வரைக்கும் அதிலே இருங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லிக் கொடுக்கறது. மூணு விதமாக சொன்னேன், அதை நான் தனி வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன். அது என்னன்னு சொன்னாக்கா அப்ரிஷியேஷன், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரேயர் பற்றி சொன்னேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி டெவலப் பண்ணுறது பற்றி சொன்னேன். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெலெக்சுவல் ஹெல்த்துக்காக சொன்னேன். அது ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ணுறது, அதுக்கான ஸ்டேஜஸ் பற்றியும் சொல்லிடணும், LSRW அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைசிங் சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாடி ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றத சொல்லி கான்சிக்வன்சஸ்லாம் சொல்லி புரிய வைங்க. அண்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிராட்டிடியூடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்போனா குழந்தைங்க இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறதுன்றதோட பக்குவத்துக்கு அப்போ வருவாங்க. ஸோ அது இப்போலேருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, ஸ்டே டியூன் டில் த நெக்ஸ்ட் வீடியோ கம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கான பாயிண்ட்ஸ் ரிமெம்பரோட சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ஸ்டேஜ். ஸோ ஸ்டே டியூன் அண்டில் தென். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.